ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸு ஜனவரி 2019 பார்ட் 3. ஸோ டோட்டலாக இதில் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த நோட்ஸுக்கான PDF வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெலிகிராம் குரூப்பு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா PDF லிங்க் கொடுக்கறதுக்காகவே நான் தனியாக வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட சேனலோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த சேனலில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இந்த வீடியோவுக்கான PDF லிங்க் வந்து அதில் இருக்குது, நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோடு ஆகலை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ப்ரௌசர் செட்டிங்கில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் செட்டிங்கு அப்புறம் ப்ரௌசர் செட்டிங், இந்த ரெண்டு செட்டிங்கை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் ஆகும். அப்படி டவுன்லோடு ஆகாதவங்க என்னோடய மெயில் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து PDF வந்து வேறு வழியில் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்கலாம். 21வது கொஸ்டின் பாருங்கள். எல்ஐசிக்கு இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஹேமந்த் பார்கவா. மேக்சிமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு மாதத்துக்குமே நான் வந்து ஒரு 300 கொஷினுக்கு மேலே வந்து நான் எடுக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய கொஷினில் ரொம்ப ரொம்ப செலெக்ஷன் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்ஐசிக்கு இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஹேமந்த் பார்கவா. இதுக்கு முன்னாடி VK சர்மா வந்து இருந்தார், அவர் வந்து ஓய்வு, சரிங்களா? ஹேமந்த் பார்கவா. அடுத்து 22வது கொஷின். பாகிஸ்தானின் புதிய தலைமை நீதிபதி வந்து நியமனம் ஆசிப் சயித் கோசா. பாகிஸ்தானின் புதிய தலைமை நீதிபதி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, ஆசிப் சயித் கோசா அவரோட பேர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 23வது, பபுக் என்ற வெப்பமண்டல புயல் வந்து வந்திருக்குது தாய்லாந்தில். ஸோ பபுக் என்ற வெப்பமண்டல புயல், இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உஸ்மான் அப்படின்ற ஒரு புயலை வந்து பார்த்துருப்போம், அது பிலிப்பைன்ஸில் வந்தது. இந்த பபுக் என்ற வெப்பமண்டல புயல் பார்த்திங்கன்னா தாய்லாந்து. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 24வது, பாரம்பரிய மொழிக்கான மையம் ஒன்றை மத்திய அரசு அமைக்க உள்ளது, எங்கன்னா கேரளாவில் திரூர் அப்படின்ற பிளேஸில். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாரம்பரிய மொழிக்கான மையம் ஒன்றை மத்திய அரசு அமைக்க உள்ளது, கேரளா திரூர். 25வது கொஸ்டின், அண்டார்டிகாவின் மிக உயர்ந்த வின்சன் சிகரத்தை அடைந்த உலகின் முதல் மாற்றுத்திறனாளி இந்தியர் வந்து அருணிமா சின்ஹா. இவங்க 2013வது வருஷம் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். எவரெஸ்ட் சிகரத்தை வந்து 2013ல் வந்து ஏறியிருந்தாங்க. இப்போ வந்து அண்டார்டிகாவின் மிக உயர்ந்த வின்சன் சிகரத்தை அடைந்த உலகின் முதல் மாற்றுத்திறனாளி அருணிமா சின்ஹா. அடுத்து 26வது கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் துணை தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, மயில்சாமி அண்ணாதுரை. தமிழ்நாடு அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் துணைத் தலைவராக மயில்சாமி அண்ணாதுரை நியமனம். அடுத்து 27வது கொஸ்டின், ஏசிஐயின் தொழில் தொடங்குவதற்கு உகந்த குறியீடு பட்டியலில் முதலிடம் வந்து ஆந்திர பிரதேசம். மொத்தமாக 21 மாநிலங்கள் வந்து அதில் வந்து பட்டியலில் வந்து இருந்தது, அதில் வந்து முதலிடத்தில் ஆந்திர பிரதேசம் வந்து வந்திருக்கு. இந்த குறியீடை வெளியிட்ட நிறுவனம் வந்து சிங்கப்பூரின் ஆசிய போட்டி நிறுவனம் தான் வந்து இந்த குறியீடு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. 27வது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 27வது உலக புத்தக கண்காட்சி. ஸோ எத்தனையாவது புத்தக கண்காட்சின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 27வது உலக புத்தக கண்காட்சி நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா டெல்லியில் பிரகதி அப்படின்ற மைதானத்தில் வந்து நடைபெற்றது. ஸோ தீம்ஸ் பார்த்துக்கோங்க, ரீடர்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். தீம்ஸ் வந்து ரீடர்ஸ் வித்
ஸ்பெஷல் நீட்ஸ் சிறப்பு கௌரவ விருந்தினர் வந்து சார்ஜா. அடுத்து 29வது கொஷின், சர்வதேச உவர்நீர் மீன் வளர்ப்பு மாநாடு. இந்த மாநாடு சென்னையில் ஜனவரி 22ஆம் தேதி வந்து நடைபெற்றது. 30 நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. விவசாய நலத்துறை அமைச்சர் வந்து ராதாமோகன் சிங் தான் வந்து இதை வந்து தொடங்கி வச்சார். ஸோ சர்வதேச உவர்நீர் மீன் வளர்ப்பு மாநாடு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இது. சென்னையில் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற்றது. 30 நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இதை தொடங்கி வச்சவர் பார்த்துங்க ராதாமோகன் சிங். அடுத்து 30வது கொஷின், இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனமாக HDFC மியூச்சுவல் ஃபண்ட் உருவாகியுள்ளது. 30வது கொஷின் பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனமாக HDFC மியூச்சுவல் ஃபண்ட் உருவாகியுள்ளது. ஸோ இந்த வீடியோவில் வந்து 10 கொஷின் பார்த்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜனவரி மாதத்துக்கு 30 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒரு 10 கொஷினாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.